ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லணும் நியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த டான் படம் வந்து ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கா. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி என்ஜாய்மெண்ட் இருக்கான். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் இருக்கான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சிவகார்த்திகேயனோட வந்து நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிரியங்கா மோகன் அவங்களோட நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிவாங்கி குக் வித் கோவாளி சிவாங்கி வந்து இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான நடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, டான் படம் வந்து வேறு லெவலில் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்துக்கு அப்புறம் வந்து இந்த டான் படம் நடிச்சிருக்காரு. டாக்டர் படம் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு அவார்டு வாங்கினாங்க. இப்போ டான் படத்துக்கு இனிமேல் வாங்குறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளிக்கு இந்த வாரம் வந்து நம்ம சிவகார்த்திகேயனும் அண்டு பிரியங்கா மோகன் அவங்களும் வந்து ரெண்டு பேரும் வர்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டான் படம் ப்ரொமோஷன் கண்டி கண்டிப்பாக இந்த வாரம் குக் வித் கோமாளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.